வணக்கம் நமது உடலின் இயக்கத்தை தீர்மானிப்பது ஐந்து உள்ளுறுப்புகள் அவை நுரையீரல் இதயம் கல்லீரல் சிறுநீரகம் மண்ணீரல் ஆகியவையாகும் இந்த ஐந்து உறுப்புகளும் ராஜ உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றது இது நன்றாக இயங்கினால்தான் மனிதனால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள் இந்த ஐந்து உறுப்புகளுக்கும் மிக முக்கிய இடத்தை கொடுக்கின்றன நமது உடலில் எந்த நோய் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு தெரியாமல் ஏற்படாது சொல்ல எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கு காரணமாக இருப்பது இவர்களாகத்தான் இருக்கும் கவனியுங்கள் இதில் நமது உடலின் தலைமை செயலகமான மூளை இடம்பெறவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கோமாவில் இருக்கும் நபரின் எல்லா உறுப்புகளும் தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கும் மூளை இறந்துவிட்டதே என்று எந்த உறுப்பும் கட்டளைக்காக காத்திருக்கவில்லை இந்த ஐந்து ராஜ உறுப்புகள் பலமுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் முதலில் நுரையீரல் பற்றி பார்க்கலாம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான ஆக்சிசனை கொடுத்து உடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் உயிர் தொழிற்சாலை நுரையீரல் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட முறை இந்த சுவாசித்தல் பணி நடந்து கொண்டே இருக்கின்றது மாசு நிறைந்த காற்றும் வாகன புகை சிகரெட் புகையும் நுரையீரலில் அழுக்காக படியும் இப்படி அழுக்கு படிவதால் ரோமம் போன்ற நுண் இழைகளால் சில்லியாக உதிர்ந்து அதன் எண்ணிக்கை குறைய தொடங்கும் இதனால் நுரையீரலில் நஞ்சு சேர்ந்து கொண்டே போகும் பிறகு தொடங்கும் செய்வதற்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசிட் நிறைந்த உணவுகளான நாட்டுக்கோழி முட்டை மீன் எண்ணெய் மாத்திரைகள் காளான் பாதாம் பருப்பு மற்றும் வால்நட் பருப்பு முள்ளங்கி அகத்திக்கீரை பச்சை சோயாபீன்ஸ் போன்ற உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் அடுத்து பூண்டு ஒரு மூலிகை பொக்கிஷம் உடலில் இயற்கையாக எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் கெட்ட கொழுப்பை கரைத்து ஆரோக்கியமாக வைக்கும் உணவில் அவ்வப்போது சிறிது பூண்டை சேர்த்து வந்தால் நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் இதில் உள்ள அலிசின் சத்து ஒரு நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளில் இருந்து நுரையீரலை காக்கும் உடலில் ஆக்சிஜனை முழுமையாக கடத்தி செல்ல வைட்டமின் சி உதவும் நுரையீரலின் சீரான இயக்கத்திற்கும் உதவும் ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனைகள் குறையும் தவிர்க்க வேண்டியது புகைப்பிடிப்பவர்கள் மற்றும் புகையிலை உபயோகிப்பவர்கள் முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டால் உங்கள் உடலுக்கு நல்லது அடுத்ததாக இதயத்தை பலப்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம் இதயம் பாதிப்படைவதற்கு முக்கிய காரணம் உடலில் சேரும் அதிகப்படியான கொழுப்பு இது இரத்தத்தில் அதிகமாகி இதயங்களுக்கு செல்லும் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை குறைத்து விடுவதால் இருதய பாதிப்பு உண்டாகின்றது மேலும் அதிகம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுதல் அதற்கேற்ற உடல் உழைப்பில்லாமல் இருத்தல் மன அழுத்தம் ஆகியவை இதயம் பாதிப்படைவதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும் இதன் அறிகுறிகள் என்ன என்று பார்க்கலாம் சுவாசிக்கும் மூச்சு சீரற்ற தன்மையில் இருக்கும் உடல் பலம் இழந்தது போல ஒரு உணர்வு இருக்கும் சிறிது கடினமான பணிகளை செய்தாலே மூச்சு திணறல் ஏற்படுவது போன்ற ஒரு நிலை ஏற்படும் இதை எப்படி சரி செய்வது வைட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்த அன்னாசி பழம் மற்றும் ஆரஞ்சு பழங்களை அவ்வப்போது சாப்பிட வேண்டும் இதயத்தை பலப்படுத்தி சீராக்கும் பழத்தை தொடர்ந்து உண்டு வர வேண்டும் பசும்பாலில் பூண்டு பொற்கள் சிலவற்றை நசுக்கி போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும் மாதுளம் பழச்சாற்றில் தேன் கலந்து குடிக்க வேண்டும் இஞ்சியை சிறு துண்டுகளாக நறுக்கி தேனில் உற வைத்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இதயம் வளம் பெறும் மேற்கண்ட அறிகுறிகள் இருந்தால் முடிந்தவரை காஃபி டீயை தவிர்ப்பது நல்லது காலையில் வெறும் வயிற்றில் இளம் சூடான தண்ணீரில் இஞ்சி சாறு இஞ்சிச்சாறு சாறு தேன் கலந்து குடியுங்கள் அடுத்ததாக கல்லீரல் பலப்படுத்துவது எப்படி என்பதை பார்க்கலாம் மனித உடலிலேயே கல்லீரல்தான் மிகப்பெரிய உறுப்பு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல்வேறு முக்கியமான செயல்களை கல்லீரல் செய்கின்றது அதில் உடலில் சேரும் டாக்ஸின்களை வெளியேற்றுவது மற்றும் செரிமானத்திற்கு தேவையான பித்த நீரை சுரப்பது குறிப்பிடத்தக்கது எனவே கல்லீரலில் சிறு பிரச்சனை என்றாலும் அதனால் உடலின் பல்வேறு செயல்பாடுகள் பாதிக்கப்படும் கல்லீரல் செயல் எழுந்து போனால் கால்களில் வீக்கம் வாந்தி சோர்வு காய்ச்சல் தலை சுற்றல் குமட்டல் நிற சிறுநீர் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருக்கும் கல்லீரல் பலம் பெறுவதற்கு கல்லீரலை வலுவூட்டி சீராக செயல்பட வைப்பது மாதுளம்பழம் துளசி இலைகள் பனிரெண்டு எடுத்து கழுவி அத்துடன் ஏலக்காய் நான்கு சுக்கு அரை துண்டு சேர்த்து நசுக்கி ஒரு குவளை நீரில் கலந்து காய்ச்சி அரை குவளையாக வடிகட்டி தேவையானால் சிறிது பால் தேன் கலந்து வாரம் மூன்று முறை என்று ஒரு மண்டலம் பருகி வந்தால் கல்லீரல் பலம் பெறும் வைட்டமின் சி அதிகமுள்ள நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரலின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் அதிலும் ஒரு நாளைக்கு ஐந்து நெல்லிக்காய்கள் வரை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வலுவடையும் வேண்டுமானால் தயிர் உப்பு ஆகியவற்றுடன் நெல்லிக்காயை சேர்த்து பச்சடியாகவும் செய்து சாப்பிடலாம் இரத்தத்தில் உள்ள சில ஹார்மோன்கள் கல்லீரலை சில சமயம் சேதப்படுத்துகின்றன இதை தவிர்க்க ஆழி விதைகளை நமது உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அரை டம்ளர் கேரட் ஜூஸ் தினமும் குடித்து வாருங்கள் அடுத்ததாக சிறுநீரகம் பற்றி நாம் நிறைய பார்த்துவிட்டோம் பார்க்காதவர்கள் பிளேலிஸ்டில் கிட்னி பிரச்சனைகள் என்று பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இதன் பொதுவான அறிகுறிகள் முகம் வீங்குதல் பசியின்மை மற்றும் வாந்தி எடுத்தல் ரத்த அழுத்தம் ஹைபர் டென்ஷன் இரத்த சோகையும் உடல் நலிவடைதலும் போன்றவையாகும் சிறுநீரகம் பழம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அடிக்கடி மாதுளம்பழம் எலுமிச்சை வாழைத்தண்டு முள்ளங்கி பூசணிக்காயை உணவில் சேர்க்க வேண்டும் வெந்தயம் மற்றும் வெந்தயக்கீரையை தினமும் சாப்பாட்டுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் சிறுநீரக பிரச்சனை என்ற வார்த்தைக்கு வழியில்லாமல் போகும் வாரம் இரண்டு முறை கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பிரச்சனைக்கு வாய்ப்பில்லாமல் போகும் பாகற்காய் ஜூஸ் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் அடுத்ததாக மண்ணீரலும் உடலில் ஒரு முக்கியமான பணியை செய்கிறது என்று தெரியுமா இது ஒருவரது கையளவுதான் இருக்கும் இது வயிற்றின் இடது பக்கத்தில் இறைப்பைக்கு சற்று மேலே அமைந்துள்ளது மண்ணீரல் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஒரு வகையான இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்கும் மேலும் மண்ணீரலும் இரத்தத்தை வடிகட்டுவது உடலை தாக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை எதிர்ப்பது பழைய அல்லது சிதைந்த இரத்த சிகாப்பணுக்களை நீக்குவது மற்றும் மறுசுழற்சி செய்தல் என பல முக்கிய செயல்களை செய்கின்றது எடை அதிகரித்தல் அடிவயிற்றில் பயங்கர வலி உண்டாதல் நாக்கு வறண்டு விரைப்புத்தன்மை அடைதல் வாயுக்களால் உடலெங்கும் வலி உண்டாதல் வாந்தி உடல் பலவீனம் அடைதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் மண்ணீரலின் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் உறுதுணையாக இருக்கும் அதற்கு தினமும் எட்டு முதல் பத்து டம்ளர் நீரை குடிக்க வேண்டும் மண்ணீரலின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று ஒருவர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காவிட்டால் மண்ணீரலால் ரத்தத்தில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்ற முடியாமல் போகும் காய்கறிகளையும் பழங்களையும் ஒருவர் அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மண்ணீரல் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் வாரத்திற்கு மூன்று முறை மீன்களை உணவில் சேர்த்து கொண்டால் அது மண்ணீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அதிலும் சால்மன் காணாங்கிழுத்தி மத்தி போன்ற மீன்களில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் மிகுதியாக இருக்கின்றது ராஜ உறுப்புகள் பலமுடன் இருந்தாலே உங்களுக்கு எந்தவித நோயும் அண்டாது நலமுடன் வாழ வாழ்த்துகின்றோம் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி